respected dignitaries of the dais, dignitaries of the dais, head of the departments, members of Rotary Club and Self-Member Pencil, teaching and non-teaching faculty members, and dear students. It's indeed a great pleasure. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எல்லாரும் எல்லா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல. சென்னை மாதிரி ஒரு ஊரில் இருந்து இங்கே வரும்பொழுது மேடம் எடுத்தோடனே அவங்களோட டாக்ல சொன்னாங்க, ஒரு பசுமையான ஒரு எடுத்துக்கிட்டு நுழையும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு நிறைய ஊர் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய இடங்கள் போயிருக்கோம். பட் இன்னைக்கு காலையில் நாங்கள் ரீச் பண்ணும்போது அரௌண்ட் 4 o'clock இருக்கும். இந்த கேம்பஸ்க்குள்ள வரும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். இட் இஸ் கிரேட் ப்ளஷர் டு பி ஹியர். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ரைட் மார்க்கெட் வந்து நிறைய முக்கியமான க்வெஸ்டன்ஸ்கெல்லாம் அவங்களோட லைஃப் ஜேர்னியில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஆன்சர் பண்ண போகிறாங்க. அவங்கள கூப்பிட்டு பாடாமல் அனுப்புறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அதனால நிச்சயமாக சூப்பரான சாங்ஸும் பாட போகிறாங்க. ஸோ அதனால் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 4 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட், ஃபாலோ யுவர் பேஷன். அடுத்த விஷயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதுக்கடுத்த விஷயம், டு நாட் கிவ் அப். அண்ட் 4th இஸ் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு கதையாக ஒரு லெக்சர் மாதிரி டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்காது, யாரோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சின்ன ஒரு இன்சிடென்ட்ஸோட சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கெல்லாம் அது மனசில் பதியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் யார் ரெயின்ட்ராப்ஸ், யார் எதுக்காக இன்றைக்கி ரெயின்ட்ராப்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு லீடிங் டாபிக் காலேஜ் வந்து இன்வைட் பண்ணி பேசி சொல்கிறாங்க அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியணும். எதுக்கோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாரையும் உதவ சொல்லியிருக்காங்க, இவங்கள பேசி சொல்லி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் ரெயின் ட்ராப்ஸ்னால் யார் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால வி ஹாவ் அ ஸ்மால் ஏவி ஃபார் யூ. கேன் வி ஹாவ் த ரெயின் ட்ராப்ஸ் ஏவி?
எதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம், ஏன் இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம், ஒருவேளை நமக்கு பிடிச்ச விஷயத்த அட்டகேசன் இருந்தா
இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்மளுடைய ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்கள சொன்னால் தான் நம்ம ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததுமே அவர் வருத்தப்படல. தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம். அதற்காக அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில நம்ம என்ன விஷயங்கள்லாம் கத்துக்க முடியும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாம் அவனால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தன்னுடைய ஊருக்கும் சரி நம்மளுடைய நாட்டுக்கும் சரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையும் நம்ம தலை நிமிர்ந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆளா தன்னுடைய பேஷனை நோக்கி பயணிச்சவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இன்னைக்கு கலாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். உண்மையாவே அவரும் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு இதுதான் வரும், எனக்கு இந்த விஷயம் தான் தெரியும், இதை நோக்கி நான் பயணிச்சுதான் உண்மையாவே அவர் சக்சஸ்ஃபுல் ஆளா வர முடியும் அப்படின்னு பயணிச்சாரு. அதே மாதிரி அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு மேம் நம்ம கூட இருக்காங்க, அவரோட இளம் வயதுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டமான சூழ்நிலை, தான் தான் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தாச்சு. ஸோ தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இசை, அந்த இசை மேலே ஒரு அதீத காதல், அந்த விஷயம் அந்த இசையை வந்து இன்னும் எவ்வளோ பார்த்துக்கலாம், இன்னும் என்ன நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. அவரால் அவரோட ஹையர் ஸ்டடீஸை பண்ண முடியல, பட் தன்னுடைய இசையில் என்ன விஷயம்லாம் கற்றுக்கணுமோ எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் படித்தார். இன்றைக்கி நம்மளுடைய தமிழையும் தமிழ்நாட்டையும் சரி நம்மளுடைய இந்தியாவையும் சரி உலக அரங்கங்கள் எடுத்து சென்று போய் இன்றைக்கி நம்ம எல்லாரையுமே ரொம்ப பெருமைப்பட வச்சுக்கக்கூடியவர் அடுத்த நபர் டாக்டர் ஏ ஆர் ஆர் அவர்கள். இந்த ரெண்டு பேரையுமே ஏன் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும், இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது டெஃபினட்டாக. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மேபி அவங்க இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து அவரோட கல்வியை தன்னுடைய வாழ்க்கைக்கு வளப்படுத்துறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தன்னுடைய பேஷனை வந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தன்னுடைய பேஷனை பர்சியூ பண்ணுறதுக்காக தனக்கு எந்த விஷயம் பிடிச்சிச்சோ அந்த விஷயத்தை நோக்கி பயணிச்சாரு, சக்சீட் ஆனார். அதே மாதிரி ராகுமாச்சாரும் சரி, தனக்கு எந்த விஷயம் பிடிச்சிச்சோ அந்த விஷயத்தில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ எவ்வளோலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோவையும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய கல்வி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான். இந்த பேசிக் ஃபவுண்டேஷனை சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு சில பேஷன் வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மியூசிக்கில் பெரிய ஆளாகணும்னு நினைப்பீங்க, ஒரு சிலர் வந்து டான்ஸில் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஒரு சிலர் பேச்சு பேச்சாளர்களாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய பேஷனை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக வர முடியும். நீங்களும் எல்லாத மாதிரியும் ஓடாதீங்க, நீங்கள் ஒரு தனி வழியில் ஓடுங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் உங்கள் பின்னாடி ஓடி வருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே வந்து எதை பார்த்தாலும் பயம், நின்னா பயம், வந்தால் பயம், மூடின கதவை பார்த்தாலும் பயம், திறந்த கதவை பார்த்தாலும் பயம், வாழ்க்கையில் ஃபுல்லாகவே பயம், எதையுமே அப்ரோச்சே பண்ணுறதில்ல. ஒரு விஷயத்தை பார்த்தோடே பயம், மேக்ஸ் அப்படின்னு சொன்னாவே பயம், இன்ஜினியரிங் வந்தோடனே மேக்ஸ்ன்னு சொன்னாவே பயம், எந்த விஷயத்தையுமே அப்ரோச்சே பண்ணுறதில்ல. ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணி பார்த்தா தான் டெஃபினட்டாக நமக்கு அந்த விஷயத்தில் வந்து என்ன இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டேவிட் பில்லான ஒரு ஸ்டோரி இருக்கு, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் டேவிட் பில்லான ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எப்பயுமே வந்து வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் போவார். அந்த பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் இவர் பஸ் ஏறினோடனே கண்டக்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் டிக்கெட் கேட்டுட்டு இருக்கும்போது டேவிட் பில்லா பார்த்தோன்னே கண்டக்டருக்கு ஒரு பயம், ஏன்னா டேவிட் பில்லா வந்து பயங்கர ஹைட் அண்ட் வெயிட், பயங்கர ஒரு ஜிம் பாடி, பார்த்தாவே பயமாக இருக்கும். கண்டக்டர் டேவிட் பில்லாட்டு போகும்போது மட்டும் டிக்கெட் அப்படின்னு ரொம்ப பயந்து கேட்பார். டேவிட் பில்லா சிரிச்சுட்டே சொல்லுவார், பேக்கெட்ல இப்படி கை வச்சுட்டு நான் டிக்கெட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே, இங்கே நம்ம இவனை வந்து திரும்பிக்க
கேட்டோம்னா அடிச்சு போறானோன்ற ஒரு பயத்துல கேட்கவே மாட்டாரு. ஒரு மாசம் போச்சு, ரெண்டு மாசம் போச்சு, மூணு மாசம் போச்சு, எல்லா நாளும் கண்டக்டர் கேட்கிற எல்லா பதிலுக்குமே ஏன் நான் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும்தான் டேவிட் எல்லாம் சிரிச்சு சொல்லுவார். இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு கண்டக்டருக்கு. நம்ம எதை கேட்டாலுமே வந்து டேவிட் பிள்ளை இப்படி பதில் சொல்றான், அவன் வந்து ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கனால மட்டும்தான் அவனுக்கு இவ்வளவு திமுறை வந்துருச்சு, இவனை சும்மா விடக்கூடாது, சரி நம்ம வந்து நம்ம வழி பண்ணிடணும் சொல்லிட்டு பயங்கரமா பயந்து முடிச்ச கண்டிஷன் ஆகிட்டாரு. நான் ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜ்மெண்ட் கேட்டு ஒரு மூணு மாசம் லீவு போட்டுட்டு போய் அவர் வந்து டேவிட் பில்லா மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் வந்து ஜிம்முக்கு போய் முட்டை பரோட்டா சிக்கன் மட்டன் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டு பயங்கர சிம்பிள்டா வந்து ஓகே இப்போ போய் நம்ம டேவிட் பில்லா வந்து என்னன்னு ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்த்ஸ் கழிச்சு வர. இன்னைக்கு வந்து டேவிட் பில்லாவை பார்த்தா அவருக்கு பயம் இல்லை, கண்டக்டருக்கு வந்து சுத்தமா பயம் இல்லை. பஸ்ஸுல ஏறணும்னு எப்ப டேவிட் பில்லா வருவோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேவிட் பில்லா பஸ்ல ஏறினோடே உடனே கண்டக்டர் யாருக்கிட்டயுமே டிக்கெட் கேட்காம நேரம் போய் டேவிட் பில்லா டிக்கெட் கேட்கிறாரு. அப்பயும் டேவிட் பில்லா என்ன சொல்றாரு, சிரிச்சுட்டே நான் டிக்கெட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு. இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, சட்டையை பிடிச்சாரு. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் இதே பதில சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு டேவிட் பில்லா பயந்துட்டார். சட்டையை பிடிச்சோடே கண்டக்டர் ஒரே நிமிஷம் இருக்கு, ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க, நான் பஸ் பாஸ் வச்சிருக்கேன் அதனால தான் நான் டிக்கெட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு பண்ணி இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு. கண்டக்டர் ஆரம்பத்திலேயே வந்து ஏன்னா நீ டிக்கெட் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருன்னா டெஃபினெட்டாக டேவிட் பில்லா அன்றைக்கே சொல்லியிருந்திருப்பார், நான் பஸ் பாஸ் வச்சிருந்திருக்கேன். பட் ஆனால் கண்டக்டர் அந்த விஷயத்தை அப்ரோச்சே பண்ணலை. ஒரு விஷயத்தை அப்ரோச்சே பண்ணாமல் ஒருத்தர் பார்த்த உடனே ஓ இவர் வெயிட்டாக இருக்காரு, இவர் வந்து வெயிட்டாக இருக்காரு, இவரை பார்த்த உடனே ஒரு பயம், எங்கே அவர் கேட்டால் நான் அடிச்சுட்டு வரோன்ற ஒரு பயம். ஸோ ஒரு விஷயத்தை பார்த்த உடனே பயத்துக்கு ஒரு விஷயத்தை அப்ரோச்சே பண்ணாமல் அது மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, எனக்கு அந்த சப்ஜெக்ட் வராது, எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, மேக்ஸ் சுத்தமாக வராது, சர்க்யூட் போட முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையாவே உங்களுக்கு வராத விஷயத்தை நிச்சயமாக வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் நீங்கள் வச்சிருக்க மாட்டாங்க. யாரோ செய்யும் போது ஏன் உங்களால் செய்ய முடியாது, யாரோ ஒருத்தர் படித்து பாஸ் பண்ணும்போது ஏன் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட்செட்டில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ யாரோ ஒருத்தர் செய்யும் போது டெஃபினட்டாக நம்மளாலேயும் அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்புங்க. டெஃபினட்டாக உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள், எப்பயுமே நம்ம இல்லாத விஷயங்களை பற்றி மட்டும் என்றைக்குமே கவலைப்படக்கூடாது. நம்மகிட்ட என்ன அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்குன்றதை பார்த்து கவலை இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம். நம்ம வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில திருப்தி இல்லை, நம்ம கூட இருக்கவங்க மேலே திருப்தி இல்லை, நம்ம படிக்கிற காலேஜ் மேலே திருப்தி இல்லை, வாழ்க்கை ஊர் மேலே திருப்தி இல்லை, கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி மேலே திருப்தி கிடையாது, அவைலபிள் ரிசோர்ஸஸ் மேலே திருப்தி இல்லை, எதையுமே திருப்தி படாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதை எடுத்தாலும் திருப்தி இல்லை, எதை இல்லைன்றத பற்றி தான் யோசிக்கிறோமே தவிர இருக்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு யார் அத்தனை பேர் ஸ்டேஜில் கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் என்ன ஒரு 10 விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னா கட 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 லிஸ்ட் பண்ணிடுவீங்க, இருக்கிற விஷயத்தை சொல்லுங்கன்னா டெஃபினட்டாக சொல்ல மாட்டீங்க, யோசிப்பீங்க என்ன விஷயம் நம்மக்கிட்ட இருக்குன்னு. பட் ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம் இருந்தால் டெஃபினட்டாக சாதிக்கலாம், நம்மக்கிட்ட உயிர் இருக்கு. அந்த உயிர் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, பாதியிலேயே தன்னுடைய உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படுவோம், நம்ம வாழ்க்கையில் டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சில சின்ன தாட்ஸ். ஸோ முக்கியமாக இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய காலேஜ் போயிருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்கும், ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருக்கும், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போயிருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல உண்மையாகவே சந்தோஷம் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, பிஇ பிடெக் எம்டெக் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வேறு வேறு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் படிக்கக்கூடிய எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அடிக்கடி நீங்கள் நெட்ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெட்ஒர்க்கிங் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போலாம் ட்ரெண்ட்லாம் ரொம்ப மாறிடுச்சு, ஆப்பிள்ஸ் இன்டர்வியூ வரவங்கெல்லாம் யாரும் உங்களை ஹையர் பண்ணிவிட்டு 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்து வேலையில் வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அதிகபட்சம் 1 வாரம் ட்ரைனிங், 1 மாதம் ட்ரைனிங் அவ்வளோதான். முதல்லாம் ஹையர் பண்ணும் போது 1 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் யாருமே ரெடியாக கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே தான், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து தான் ஹையரே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பி டெக்னாலஜி ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு, பி த மியூசிக், பி த டான்ஸ், உங்களோட காலேஜுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய
இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, ரெண்டாம் வந்து ரெயின்ட்ராப்ஸ்ல இணைந்ததே வந்து ஒரு சோசியல் மீடியாவோட பவர் தான். சோசியல் மீடியா ஒரு ஃபேஸ்புக் மூலமா கனெக்ட் ஆனது தான் இது. ஸோ அந்த மாதிரி சோசியல் மீடியாவை ரைட்டா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணுங்க, உங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சோசியல் மீடியா மூலமாவே, நெட்ஒர்க்கிங் மூலமாவே நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம். இன்னைக்கு இன்டர்நெட்ல கிடைக்காத விஷயங்கள் எதுவுமே, நல்ல விஷயங்கள் இன்டர்நெட்ல தேடி கத்துக்கங்க.